ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் யூனிட் டென்னில் இருக்கக்கூடிய த டைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் நார்த்ரோ ஃபயரோடது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் த டைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் நார்த்ரோ ஃப்ரை ஸோ இவர் வந்து பிறந்தது கனடாவில் இன் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் அந்த இறந்தது வந்து நைன்டீன் நைன்டி ஒன் ஸோ இவர் எங்கே படிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டொரான்டோ யூனிவர்சிட்டி அண்ட் மேர்டன் காலேஜ் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இவர் வந்து ஒரு தியாலஜி ஸ்டூடெண்ட் அண்ட் இவரோட ஃபஸ்ட்டு புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியர்ஃபுல் சிமிட்ரி அது வந்து ஒரு கிளாசிக்கல் கிரிட்டிக் எப்போ எழுதியிருக்காருனா நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் எழுதியிருக்காரு ஃபியர்ஃபுல் சிமிட்ரி ஸ்டடி ஆஃப் வில்லியம் பிளேக்கு ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இது ஒரு கிளாசிக்கல் கிரிட்டிக் இவரோட அடுத்த புக்கு பார்த்தீங்கன்னா அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அண்ட் ஃபேபிள்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ நெக்ஸ்ட் வந்து ஆர்கிட்டைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் டேக்கன் ஃப்ரம் த ஃபேபிள்ஸ் ஸோ இந்த ஆர்கிட்டஸ் ஆஃப் லிட்ரேச்சர் வந்து எதிலிருந்து அவர் எடுத்திருக்காரு அப்படின்னா இந்த ஃபேபிள்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டிலிருந்து தான் எடுத்திருக்காரு ஸோ ஸ்டடிஸ் இன் பொய்டிக் மித்தாலஜி நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ இது ஃபுல் டைட்டில் ஃபேபிள்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஸ்டடீஸ் இன் பொய்டிக் மித்தாலஜி நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சுவல்ஸ் அண்ட் மித்ஸ் அதாவது இந்த ஆர்கிட்டைப் ஆஃப் லிட்ரேச்சரில் அதிகமாக என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிச்சுவல்ஸ் அண்ட் மித்திக்ஸ் ஆர்கிட்ட அப்படிங்கிற வேர்டை இவருக்கு இந்த நார்த்ரம் ஃப்ரைக்கு முன்னாடி யார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் டாக்கிங் அபவுட் ஆர்கிட்டடைப்பு மட் பாட்கின் யாருன்னா மட் பாட்கின் அப்படிங்கிறவர் ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆர்கிட்டஸ் ஆஃப் லிட்ரேச்சர் ஃபாலோவுடு அவர் தான் ஃபாலோ பண்ணவரும் கூட இதை பற்றி பேசினவரும் அவர் தான் மட் பாட்கின் ஆர்கிட்டைப்பல் பேட்டர்ன் இன் போயிட்ரி ஸோ இப்போ கான்செப்ட் ஆஃப் ஆர்கிட்டைப்பல் கிரிட்டிசிசம் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆர்க்கிடைப் அப்படிங்கிற வேர்டை ஆர்க் ப்ளஸ் டைப் அதாவது க்ரீக் வேர்டு ஆர்க் அப்படிங்கிறது க்ரீக் வேர்டு பிகினிங் அப்படின்னு அர்த்தம் டைப்ஸ் அப்படின்னா மாடல் ஸோ பிகினிங் மாடல் ஆர்கிட்டைப் அப்படின்னா பிகினிங் மாடல் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரோமியோ ஜூலியட்டை சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம எதாவது பேசினாலும் நீ என்ன பெரிய ரோமியோ ஜூலியட்டா அப்படின்னு கேட்போம் ஸோ அந்த கேரக்டர் வந்து பேசப்படுது அதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஸோ இதில் பார்த்தோம்னா அதிகமாக இந்த ரிச்சுவல் மித் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறையா யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க ஜேம்ஸ் ஜார்ஜ் ஃப்ரேசர் அண்ட் கார்ல் கஸ்டவ் ஜங்க் இவங்க ரெண்டு பேரும் அதிகமாக இந்த ரிச்சுவல் அண்ட் மித்தை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ யார் இந்த ஜேம்ஸ் ஜார்ஜ் ஃப்ரெய்ஸர் இவர் வந்து ஒரு சோசியல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஸோ இவரோட புக்கு பார்த்தோம்னா த கோல்டன் பவ் அப்படிங்கிறதுல அதிகமான மே ரிலீஜியன் மித்து இதை பற்றி யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு நெக்ஸ்ட் ஜங்க் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டு இவர் வந்து ஃப்ராய்டோட அசோசியேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஸோ ஜங்கோட தியரி என்ன அப்படின்னா த கலெக்டிங் கான்சியஸ்னஸ் ஸோ இவரோட தியரியில் அதிகமாக இந்த மித் ரிலீஜியன் பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க டிஎஸ் இலியட்டோட த வேஸ்ட் லேண்ட் இதில் வந்து அதிகமாக ரிச்சுவல் மித்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸோ இப்போ நம்ம பார்த்தது கான்செப்ட் ஆஃப் ஆர்கிட்டல் கிரிட்டிசிசம் நெக்ஸ்ட்டு வந்து டூ டைப்ஸ் ஆஃப் லிட்டரி கிரிட்டிசிசம் பார்க்க போகிறோம் மீனிங்ஃபுல் கிரிட்டிசிசம் அண்ட் மீனிங்லெஸ் கிரிட்டிசிசம் மீனிங்ஃபுல் கிரிட்டிசிசம் அப்படின்னா என்ன சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நாலேஜ் அதாவது அந்த சென்டென்ஸில் வந்து சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்றாங்க அண்ட் மீனிங்லெஸ் கஸ்டம்ஸ் அப்படிங்கிறது பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் இ லிட்ரேச்சர் இப்போ ஒரு ஒர்க் எடுத்துவிட்டால் அதில் பேக்ரவுண்டை மாற்றி பேசுகிறது அதுதான் வந்து மீனிங்லெஸ் கிரிட்டிசிசம் இப்போ நெக்ஸ்ட் வந்து லிட்ரேச்சரை எதெல்லலாம் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சயின்ஸ் ஹியூமானிட்டிஸ் அண்ட் இன்க்ளூட் ஃபிலாசஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி அதாவது இந்த ஆர்பிட் ஆர்கிடைப்புகள் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது மீனிங்ஃபுல் கிரிட்டிசிசம் அப்படின்றாங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஃபார்மலிஸ்டிக் கிரிட்டிசிசம் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் ஸோ இந்த ஃபார்மலிஸ்டிக் கிரிட்டிசிசமில் தான் இந்த ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசம் அப்படின்றாங்க அதாவது ஆத்தர் கிவ் டெக்ஸ்ட் நாட் மென்ஷன் த பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டை சொல்லாமல் ரிமைனிங் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறதா டெக்ஸ்ட்டை பற்றி பேசுகிறதா இந்த ஃபார்மலிஸ்டிக் கிரிட்டிசிசம் அதாவது ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசம் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசமில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும் பேக்ரவுண்ட் இருக்கும் எல்லாருக்கும் ப்ளஸ் ரீடர் ஸ்டூடெண்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க அந்த புக்கை ரீட் பண்ணாங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அப்படின்றாங்க அதுதான் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் நெக்ஸ்ட் ஆர்கிட்ட ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் அப்படின்னா என்னென்னா இஸ் சிந்தசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அண்டு ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசம் இந்த ரெண்டுமே இருக்கணும் ஸ்ட்ரக்சரலும் இருக்கணும் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசம் இருக்கணும் ரெண்டு இருக்கக்கூடியதான் ஆர்கிடைப்புகள் கிரிட்டிசிசம் அப்படின்றாங்க ஸோ இந்த ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் டூ டைப்ஸ் இருக்குது இண்டக்டிவ் மெத்தட் டிடெக்டிவ் மெத்தட் இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ட்ரூத் டு ஜென்ரல் ட்ரூத் அதாவது இப்போ இந்த இண்டக்டிவ் மெத்தேடில் எப்படி ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க இண்டக்டிவ் மெத்தட்லன்னு பார்க்க போகிறோம் இந்த ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசம் வந்து ஒரு பர்டிகுலர் ட்ரூத்துலேருந்து ஜென்ரல் ட்ரூத்துக்கு சொல்லியிருப்பாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒத்தல்லோ அவன் அந்த ஹீரோவை பற்றி எப்படி அவன் இருந்தான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசம்க்கு இண்டெக்டிவ் மெத்தடுக்கு எக்ஸாம்பிள் அடுத்து ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் இண்டெக்டிவ் மெத்தடில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இதில் வந்து சோஷியல் கல்ச்சுரல் டிமேண்ட் சிம்பிள்ஸ் இமேஜஸ் மித்து ஜானர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹேம்லெட்டில் வந்து சி சிம்பல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த ஷேக்ஸ்பியர் வந்து ஹேம்லெட் அப்படிங்கிற வேர்டை எதுலேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா சாக்ஸோ தேர்டீன்த் செஞ்சுரி இதில் வந்து இந்த டேன்ஸ் அப்படிங்கிற புக்கில் டேன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆத்தரோட ஜெஸ்டா டெனோரம் அப்படிங்கிற புக்கில் ரீட் பண்ணுறப்ப தான் இந்த ஹேம்லெட் அப்படிங்கிறத அவர் எடுத்திருக்காரு இது வந்து ஒரு டேனிஷ் கிறிஸ்டாரியனோட புக்கு டிடெக்டிவ் மெத்தட்னால் என்னென்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து மெயினாக ரிதம் பேட்டர்ன் இது ரெண்டு யூஸ் பண்ணி எழுதக்கூடியது தான் டிடெக்டிவ் மெத்தட் அதாவது லிட்ரேச்சர் வந்து பார்த்தோம்னா லைக் ஏ மியூசிக் அண்ட் பெயிண்டிங் பேட்டர்ன் அப்படின்றாங்க இதில் வந்து அஸ் பே பேசிஸ் ஆஃப் ட்ராமா அதாவது பார்த்திங்கன்னா ஹார்வஸ்ட் டைம்லலாம் பாட்டெல்லாம் பாடுவாங்களே அதுதான் வந்து ரிதம் பேட்டர்ன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது என்னென்னா வேர்பல் ஸ்ட்ரக்சர் அதாவது ஒரு கமாண்ட் இருக்கலாம் இல்லை ப்ராவர்பு இல்லை ரிடில்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி எழுதுறதா பேட்டன் ஸோ டிடெக்டிவ் மெத்தட் அப்படின்னா ரிதம் அண்டு பேட்டர்ன் அண்டு மிட்ஸ் க்ரியேட்டட் ஃப்ரம் நேச்சுரல் பேட்டர்ன் இப்போ மிட்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு நேச்சுரல் பேட்டர்னை க்ரியேட் பண்ணுது மிட்ஸ் ஹியூமன் ரிச்சுவல்ஸ் ஹார்வெஸ்ட் சாங் சேக்ரிஃபைசஸ் அண்ட் ஃபோக் கஸ்டம்ஸ் வேர் கிரியேட் ரிஃப்ளெக்ட் ரிதம் ஆஃப் நேச்சர் ஸோ இது எல்லாமே நேச்சுரலில் பேட்டர்ன் அப்படின்றாங்க இப்போ இந்த மித் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாகுதுன்னா லிட்ரேச்சர் ஜானர்லையும் வர ஆரம்பிச்சிருச்சு லிட்ரரி ஜானரில் எப்படி லிட்ரரி ஜானரில் வருது அப்படின்னா ஃபோர் கேட்டகரிஸில் வருது ஒன்று வந்து காமெடி ரொமான்ஸ் ட்ராஜெடி சட்டையர் இந்த காமெடி அண்ட் ரொமான்ஸு காமிக்கில் வந்துடும் ட்ராஜடி அண்ட் சட்டையர் வந்து ட்ராஜிக்கில் வந்துடும் ஜானர் வித் சீசன்ஸ் இதை சீசனோட கம்பேர் பண்ணுறாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் இருந்து வர சான்ஸ் அதிகமாக இருக்குது காமெடி அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் சீசன் ரொமான்ஸுங்கிறது சம்மர் சீசன் ட்ராஜடி ஆட்டம் சட்டையர் வின்டர் ஸோ இப்போ இது இருக்குது எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வந்து ஸ்ப்ரிங்கோட கம்பேர் பண்ணுறாங்கல்ல எப்படி அப்படின்னா இப்போ காமெடியில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஹீரோவோட பேர்த்து ரிவைவல் ரீபர்த் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா சிம்பலைசஸ் டிஃபீட் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் கம் வின்டர் அதாவது டார்க்னஸ் மறைஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன வருது வின்டர் வருது அப்படின்றாங்க ஸோ இதில் வந்து மெயின் கேரக்டர் வந்து ஹீரோ அதே மாதிரி சவாடினே சவாடினேட் கேரக்டர் யாருன்னா ஹீரோவுக்கு அப்புறமா ஃபாதர் அண்ட் மதர் அப்படின்றாங்க இதில் என்ன ஆர்கிட்ட யூஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிள் வந்து ரோ ரொமான்ஸ் அண்டு ரேப்சோடிக் போயிட்ரி நெக்ஸ்ட் வந்து ட்ராஜடி ஆட்டம் ஸோ ட்ராஜடி அப்படிங்கிறது டவுன்ஃபால் ஆஃப் த புரோட்டிஸ்ட் ஹீரோ வந்து சாகிற மாதிரி எடுத்திருப்பாங்க அதே மாதிரி ஆட்டம் அப்படிங்கிறது அந்த சீசன் வந்து டையிங் இறக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதில் சபார்டினேட்டிங் கேரக்டர் வந்து ட்ரைட்டர் அண்ட் சீரன் ஸோ மெயினாக இதில் வந்து பார்த்தோம்னா ஆர்கிட்ட ட்ராஜடி அண்ட் எலுஜி யூஸ் பண்ணியிருக்காங்க சட்டையர் வின்டர் சட்டையர் வின்டர் ரெண்டுமே வந்து லேக்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி ஸோ இது இதில் மெயின் சபார்டினேட்டிங் கேரக்டர் வந்து ஆர்க் அண்ட் விச் ஸோ இதில் என்ன ஆர்கிட்டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சட்டையர் அப்படிங்கிற ஆர்கிட்டைப் ரொமான்ஸ் சம்மர் ஸோ ரொமான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ஸ் வித் ட்ரைம் மேரேஜ் ஒரு சந்தோஷமான ஒரு மேரேஜில் முடியும் அதே மாதிரி சம்மர் அப்படிங்கிறது த கல்மினேஷன் ஆஃப் அ லைஃப் இன் சீசனல் சேஞ்ச் சீசனல் சேஞ்ச் ஆகுறதுல அது ஒரு லைஃப் நியூ லைஃப் வர்றது அப்படின்றாங்க இதில் சபார்டினேட்டிங் கேரக்டர் கம்பேனியன் அண்ட் பிரைடு ஸோ அதாவது மேரேஜ் பண்ணக்கூடிய அந்த பிரைடு அண்டு பிரைட் குரூப் ஸோ ஆர்கிட்டைப் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா காமெடி பேஸ்டோரல் அண்ட் ஐடில் ஸோ இப்போ கொஸ்ட் மித்துன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்ட் மித்துங்கிறது வேற ஒன்றும் கிடையாது ஹீரோ வந்து ஒரு கொஸ்டை வந்து உண்மையான கொஸ்ட்டை தேடி போகிறது லாங் சர்ச் கொஸ்டுனாலே ஒரு லாங் சர்ச்னு அர்த்தம் ஹீரோ கோஸ் இன் கொஸ்ட் ஆஃப் அ ட்ரூத்து இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த வேஸ்ட் லேண்ட் அப்படிங்கிறதுல லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மெஸியாங்கிற கேரக்டர் வந்து ஒரு ஹோலி கிரேயில் தேடி லாங் கொஸ்ட்டு போகிறாங்க மெஸியா மித்து ஹோலி கிரைல் ஸோ ஹோலி கிரைவில் தேடி மெசியா மித்து போகிறாரு லாஸ்ட் பார்ட் ஆஃப் வேஸ்ட் லேண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃபைவ் ஸ்பேயர்ஸ் காமிக் அண்டு ட்ராஜிக் விஷன் ஸோ எது இதில்லாம் காமிக் அண்டு ட்ராஜிக் விஷன் ஃபைவ்னு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன் வந்து ஹியூமன் வேர்ல்டு ஹியூமன் வேர்டில் எப்படி காமிக் கண்டு ட்ராஜடி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு காமிக்கில் கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஷிப் லவ் எல்லாமே ஒன்றா தான் இருப்பாங்க ட்ராஜடியில் பார்த்தீங்கன்னா டைரனி ஐசோலேஷன் பெட்ராயல் எல்லாருமே தனித்தனியாக தான் இருப்பாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஸோட டெரிபிள் மதர் ஜங்ஸில் டெரிபிள் மதர் வந்து ஐசோலேஷன் தனியாக இருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் வேர்ல்டு ஸோ அனிமல் வேர்ல்டில் காமிக் அண்ட் ட்ராஜிக் காமிக் என்னெல்லாம் பார்த்தோன்னா இந்த ஜென்டில் பேஸ்டோரல் டொமஸ்டிகேட்டட் ஷீப்பு லேம்பு ஜென்டில் பேர்ட்ஸ் அதாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகள் எல்லாமே வந்து காமிக்கில் வரும் அதே மாதிரி காட்டு விலங்குகள் எல்லாமே ட்ராஜிக்கில் வரும் வைல்டு ப்ரேட்ரி பீஸ்ட் அப்புறம் பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரை உல்ஸ் வல்ச்சர் ட்ராகன்ஸ் இதெல்லாமே ட்ராஜிக்கில் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி வெஜிடேஷன் வெஜிடேஷனில் பார்த்தீங்கன்னா காமிக் வந்து கார்டன்ஸ் பார்க் இதில் எக்ஸாம்பிள் வந்து மார்வெல்லஸோட க்ரீன் டூ ஷேக்ஸ்பியர் ஃபாரஸ்ட் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க ட்ராஜெட்டில பார்த்தீங்கன்னா வைல்டு ஃபாரஸ்ட் பேர் அண்ட்லன்ஸு ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் மில்டனோட காமர்ஸ் அண்ட் தென் டேண்ட்டோட இன்ஃபெர்னோ அப்படிங்கிறது எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மினரல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா காமிக்கில் ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் டெம்பிள் சிட்டிஸ் இதெல்லாம் அண்ட் ஸ்டார்ட்லி டி டூ பெரிய பெரிய அந்த டெம்பிள் கல்லால் ஆனது இதெல்லாமே ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாமே காமிக்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ட்ராஜடியில் பார்த்தீங்கன்னா டெசர்ட்ஸ் அண்ட் ரூயின்ஸ் ராக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து வாட்டர் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ம்டு வேர்ல்டு அதாவது ரிவர்ஸ் லேக்ஸ் இதெல்லாம் வந்து வாட்டரில் காமிக்கில் வரும் ட்ராஜடிஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்ஸ் லிவியா தன் வாட்டர் இதெல்லாமே வந்து ட்ராஜடிஸில் வரும் சொல்கிறாங்க அப்படின்னா நெ நியூட்ரல் ஆர்கிட்டைப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து கெனாட் பி கேட்டகரைஸ்ட் அண்டர் ட்ராஜிக் ஆர்காமிக் ஸோ அதில் வந்து ஒரு ட்ராஜிக் ஆர் காமிக் எதுவுமே வராது அப்படின்றாங்க இதில் நியூட்ரல் ஆர்கிட்டைப்ஸ் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ப்ராஸ்பரோஸோட ஐலேண்டு டெம்பஸ்ட் ஸ்டோரியில் ப்ராஸ்பரோஸ் ஒரு ஐலேண்டு அதை வந்து ட்ராஜிக் ஆர்காமிக் ரெண்டுமே இல்லை அது வந்து ஒரு நியூட்ரல் ஆர்கிட்டைப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த நார்த்ரோப் ஃபயர் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா டப்ளியூபி ஈட்ஸோட சேலிங் டு பைசாண்டியம் அது வந்து பார்த்தீங்கன்னா காமிக் விஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டப்யூபி ஈட்ஸ் செயலிங் டு பைசாண்டியம் காமிக் விஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து நார்த்ரோ ஃபயர் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்